குருவே சரணம். ஸ்ரீ நற்பே ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது நாளிகை கணிதம். நாளிகை என்ன அப்படின்னு என்ன அதை பற்றி விளக்கம் இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். ஆறு சுவாசம், அதாவது ஆறு மூச்சு விடுறதுல வந்து ஒரு வினாடி, 60 வினாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 மூச்சு அல்லது 360 டைம் சுவாசம் பண்ணுறது வந்து ஒரு நாளிகை. 60 நாளிகை கொண்டது பார்த்தீங்கன்னா ஒரு நாள், அதாவது இரவு பகல் ஒரு நாள் வந்து வரக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளிகை. 24 நிமிடங்கிறது ஒரு நாளிகை. 24 நிமிடங்கிறது பார்த்தீங்கன்னா 60 வினாடி, அப்படி இல்லைன்னா 360 மூச்சு 360 சுவாசம் செய்கிறதுங்கிறது 24 நிமிடம், அது வந்து ஒரு நாளிகை. 2.5 நாளிகைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோரை, ஒரு ஹோரைங்கிறது ஒரு மணி நேரம். 3.75 நாளிகைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம், ஒரு முகூர்த்தங்கிறது 3.75 நாளிகை. 7.5 நாளிகைங்கிறது ஒரு சாமம், 8 சாமம் சேர்ந்தது ஒரு நாள். 15 நாள்ங்கிறது ஒரு பச்சம், பச்சம்ங்கிறது 15 நாள், ஒரு பச்சங்கிறது 15 நாள். சராசரி மனிதனோட ஒரு நாள் சுவாசம் மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா 21,600 அப்படி இருந்தால் 120 ஆண்டுகள் ஆயுள் வந்து மனிதனுடைய ஆயுளாக இருக்கும். ஒரு மனிதனுடைய மூச்சு வந்து 21,600 இருந்தால் 120 ஆண்டுகள் ஆயுள். சுவாச எண்ணிக்கை கூட கூட ஆயுள் வந்து குறையும். சுவாச எண்ணிக்கை குறைய குறைய ஆயுள் கூடும். சித்தர்களும் முனிவர்களும் பல நூற்றாண்டுகள் வாழ முக்கியமாக காரணமானு பார்த்தீங்கன்னா சுவாசத்தின் அளவினுடைய எண்ணிக்கை வந்து குறைச்சது தான். சித்தர்களும் முனிவர்களும் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் சுவாச அளவோட எண்ணிக்கை குறைச்சது தான். எண்ணிக்கை குறைச்சா ஆயுள் வந்து கூடும். சுவாசத்தோட எண்ணிக்கை குறைய குறைய ஆயுள் கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.